தற்போது கிடைத்திருக்கும் அண்மை செய்தி, தீவு திடலில் பட்டாசு விற்பனைக்கு தனி இடம் ஒதுக்க கோரிய வழக்கு சுற்றுலாத்துறைக்கு கால அவகாசம் வழங்கி உயர்நீதிமன்றம் உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சிக் கழகத்திற்கு 2 வாரம் அவகாசம் வழங்கி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவானது பிறப்பித்திருக்கிறது. பட்டாசு விற்பனையாளர்கள் நலச்சங்கம் அளித்த மனுவை பரிசீலிக்க வேண்டும் எனவும் சென்னை உயர்நீதிமன்றம் கூறியிருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களோடு நமது செய்தியாளர் செந்தில்குட்டி இணைப்பில் இணைந்திருக்கிறார். வணக்கம் செந்தில், இதுகுறித்த கூடுதல் தகவல்களை அளிக்கலாம். தீபாவளி பண்டிகையை ஒட்டி சென்னை தீவு திடலில் பட்டாசு விற்பனை செய்ய தனி இடம் ஒதுக்க கோரி அளித்த விண்ணப்பத்தை பரிசீலிக்க கோரி சென்னை பட்டாசு விற்பனையாளர்கள் நலச்சங்கத்தின் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. அவர்களுடைய மனுவில் வந்து சென்னை பந்தர் தெரு, ஆண்டர்சன் தெரு, என்எஸ்சி போஸ் சாலை உள்ளிட்ட 7 இடங்களில் பட்டாசு கடைகள் நடத்தியவர்களுக்கு தீவு திடலில் கடைகள் ஒதுக்கும் போது சலுகைகள் வழங்க 2006 உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருப்பதாக அந்த மனுவில் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. இதற்கு மாறாக தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சிக் கழகம் டெண்டர் மூலம் கடைகள் ஒதுக்கப்பட்டு வருவதாகவும், இதில் தகுதியில்லாத புதியவர்கள் ஒதுக்கீடு பெறுவதால் சென்னையில் 7 தெருக்களில் பட்டாசு விற்பனை செய்தவர்கள் பாதிக்கப்படுகிறார்கள் என்று மனுவில் குறிப்பிடப்பட்டிருந்தது. சென்னை பட்டாசு விற்பனையாளர் நலச்சங்க உறுப்பினர்களுக்கு தீவு திடலில் தனி இடம் ஒதுக்க வேண்டும் அல்லது வேறு இடத்தை ஒதுக்க வேண்டும் என கடந்த ஆகஸ்டில் சுற்றுலா வளர்ச்சிக் கழகம் விண்ணப்பித்தவர்களுக்கும் அதை பரிசீலிக்க உத்தரவிட வேண்டும் என கோரப்பட்டிருந்தது. தங்கள் விண்ணப்பம் மீது முடிவெடுக்கும் வரை நடப்பாண்டு கடைகள் ஒதுக்குவது தொடர்பான டெண்டருக்கு தடை விதிக்க வேண்டும் என்று ஒரு கோரிக்கையும் இந்த மனுவில் வைக்கப்பட்டிருந்தது. இந்த வழக்கு வந்து நீதிபதி தண்டபாணி முன்பாக விசாரணைக்கு வந்தது. ஒரு மனித சங்கம் தரப்பில் அளித்த விண்ணப்பத்தை 2 வாரங்களில் பரிசீலித்து முடிவெடுக்கும்படி தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சிக் கழக நிர்வாக இயக்குநருக்கு ஒரு உத்தரவை பிறப்பித்து இந்த வழக்கை வந்து முடித்து வைத்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி சார்.